இந்த உலகத்தோட வரலாறுல இது வரைக்கும் எத்தனையோ சக்தி வாய்ந்த உயிரினங்கள் வாழ்ந்திருந்தாலும் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டிராகன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த பிரம்மாண்டமான மெத்திகள் கிரிச்சர்ஸ் நிஜமாலுமே இந்த பூமியில் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி டேட் இருக்குமே யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம மெத்திகள் கிரிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு காலகட்டத்தில் இந்த உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இந்த ஒரு உயிரினம் ஒரு நாட்டை மட்டும் சேர்ந்தது கிடையாது, பல நாடுகளோட வரலாறு இதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ரஷ்யா, சைனா, ஜப்பான், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல கண்ட்ரிஸ் இதை பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி டேட் வரைக்குமே சைனாவில் மட்டும்தான் டிராகன்ஸை கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற ஹைலைட்டிங் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் சைடில் டிராகன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களால் பல குகையில் அதை பற்றி வரையப்பட்டிருக்கு. அண்ட் இதனாலேயே டிராகன்ஸ் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்புகிறாங்க. இதில் நம்ம கவனிக்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தால் சொல்லப்படுற யானைகளை விட பெருசான யாளிகளும் சைனாவில் சொல்லப்படுற பிரம்மாண்ட உயிரினமான டிராகன்ஸும் ஏன் வரலாறில் வாழ்ந்த ஒரே உயிரினமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.